அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். 16/10/2023 முதல் 22/10/2023 வரையிலான பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாங்க. சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும், செவ்வாய் துலாம் ராசியிலும், புதன் பகவான் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும், குரு பகவான் மேஷ ராசியிலும், சுக்கிரன் சிம்ம ராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சூரியன் 12 மற்றும் 1 வீட்லேயும் இருக்கிறாங்க. யாருடைய ஆசை வார்த்தைகளையும் நம்பி யாருக்கும் துரோகம் செய்து விடவும் வேண்டாங்க. இதுல நீங்க மயங்கி விடவும் வேண்டாம். சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு பல வகைகளிலும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. செவ்வாய் 1 இடத்திலையும் இருக்கிறாங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. இருமடங்கு எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. உடல்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. நல்ல நண்பர்கள் கூட உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லதுங்க. அரசு ஊழியர்களுக்கு வேலைகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. உதவிகள் செய்வதாக சொன்னவங்க இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதன் 12 மற்றும் 1 வீட்லையும் இருக்கிறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாகவும் நடைபெறுங்க. வேலைக்காக நீங்க செய்து இருந்த விண்ணப்பங்கள் மறுபடியும் பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குரு பகவான் 7 இடத்திலையும் இருக்கிறாங்க. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பினால உற்பத்தி பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளுடைய கோபம் கடைநிலை ஊழியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடத்திலையும் கனிவாக பேசுவதும் நல்லது. சுக்கிரன் 11 இடத்திலையும் இருக்கிறாங்க. அலைச்சல்கள் அதிகமாகி உடல் சோர்வும் ஏற்படலாங்க. கொடுத்த இடத்துல பணத்தை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் நீங்கும். சனி பகவான் 5 வீட்டிலையும் இருக்கிறாங்க. மணல் செங்கல் தட்டுப்பாட்டினால கட்டுமான தொழில சுணக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு செலவுகளை எல்லாம் சமாளித்து விடுவீங்க. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. லாபத்தையும் எட்டி பிடித்தும் விடுவீங்க. ராகு பகவான் 7 இடத்திலையும் இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறுங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. கேது பகவான் 1 இடத்திலையும் இருக்கிறாங்க. கோபத்தை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற விரோதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. வாரத்தின் முற்பகுதியில் நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. வாரத்தின் பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. குடும்ப விஷயத்துல மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்கவும் வேண்டாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேற்றாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாங்க. பதவி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நன்மைகளை உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை நீங்க துவக்கவும் செய்யலாம். அனுகூலமாகவும் முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவர் உங்களுடைய தேவை அறிந்து பண உதவிகளையும் செய்வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாரம் என்றும் கூறலாங்க. அலைச்சல்களும் ஏற்படலாங்க. பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. பணியிடத்துல எந்த ஒரு வேலைக்கும் குறுக்கு வழியை மட்டும் யோசிக்கவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியும் விடுங்க. குறிப்பாக எதிரிகளிடம் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வாரத்துல எந்த ஒரு விஷயத்திலும் பொய் மட்டும் கூறவும் வேண்டாங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. பயணங்கள் இனிமையாகவும் இருக்குங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்கள் மனைவியுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவும் செய்வீங்க. இந்த வாரம் பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடியான சூழலும் மாறும். மனதளவுல தெளிவும் ஏற்படுங்க. போட்டி பந்தயங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல கோபப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லதுங்க.
உறவினர்களின் மூலம் ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் ஏற்படும். கலைத்துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் லாபகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமே ஆனால் ஏதாவது குருமார்கள் அல்லது சித்தர்களை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. சுபிட்சமும் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கான வார ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.